நெல் போட்டா நெல் தான் முளைக்கும். எப்படி என்டிஏ கூட்டணியில வருஷத்துக்கு ஒரு பிஎம்மா இல்ல 5 வருஷமும் ஒரே பிஎம் தானா? கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். ஏன்னா நீங்க தானே இந்த ஐடியாவே கொடுத்தீங்க. அன்னைக்கு இதை பத்தி எல்லாம் நீங்க யோசிச்சு கூட பாக்கல. அதுதான் ஜனநாயகம். எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, ராணுவத்துல அழிஞ்சவனை விட ஆணவத்துல அழிஞ்சவன் தான் அதிகம் அப்படின்னு. சும்மா ஒரு காமெடி பண்ணலாம்னு இருக்கேன். சீரியஸ் எல்லாம் எடுத்து வேணா, சிரிப்பு வந்தா சிரிச்சிருங்க, அவ்வளவுதான். அதாவது நம்ம மோடி நிதிஷ்குமாருக்கு போன் பண்ணிட்டே இருக்காரு. நிதிஷ்குமார் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ரிங்கு போறப்பவே கதறாரு, நிதிஷ் போன் எடு, நிதிஷ் போன் எடுன்னு. இந்த காமெடி ரொம்ப வைரலா நம்ம எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்குது. இப்ப நிதிஷ் போன் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? மோடி சொல்றாரு, நான் உங்ககிட்ட தமாஸுக்கு கோவப்பட்டதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துட்டீங்க, நீங்க சிரிங்க சிரிங்க சிரிங்கன்னு சொல்றாரு. அப்ப நிதிஷ் சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க, செகண்ட் ரிங் ஒண்ணு வருது அப்படின்னு சொல்றாரு. ஐயோ எடுத்துறாத எடுத்துறாத, எங்கிட்டயே பேசு எங்கிட்டயே பேசுன்னு கதறாரு. சார் உண்டாட்டி சாப்பிட கூப்பிடுறா சார், சாப்பிட்டு வந்து பேசுற, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ மோடியா இருக்காச்சும் போன் பண்ணியே அவங்களுக்கு செகண்ட் ரிங்க போனாலே மோடி பதறாரு. மோடி சொல்றாரு, நீங்க யாருமே இனி யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, நான் கூப்பிட்டா உங்களுக்கு ரிங்கு தான் ஆகணும்னு. எங்கேஜ் டோன் மட்டும் கேட்டுட்டார்னா எகிர் எகிருன்னு எகிறது பிபி மோடிக்கு. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்டி ஆதரவு கொடுங்க. யோசிச்சு பாருங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 நாட்டோட போறவே இவர் தான் நிறுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ யாராவது போன் எங்கேஜ்ல வந்துச்சுன்னா இவரோட போற அக்க போறா இருக்குதுங்க. ஏன்பா ரெண்டு பேர் போன்ல பேசுறதவே நிறுத்த முடியாதவரா போற நிறுத்த போறாரு? என்னென்ன பில்டப் போட்டுட்டு இருந்தீங்க, என்ன வாட்ஸ்அப், என்ன டிவி, என்ன பேப்பர், எம்புட் அட்வர்டைஸ்மெண்ட், உலகை ரசிக்க வந்தவர், கலையை ரசிக்க வந்தவர், கிளையை வெட்ட வந்தவர், அப்படி இப்படின்னு என்னென்ன சொன்னீங்க. நீங்க பண்றதையும் நீங்க சொல்றதையும் மோடி நம்பி தான் ஒரு மகன்கிறதே மறந்து பிதா மகன் ரேஞ்சுக்கு நினைச்சிட்டு இருந்தாரு. அவர் ஒண்ணுமே இல்லாம பண்ண பிஎஸ்என்எல் இருந்து கால் வந்தாலே மோடி அரண்டு போயிடுறாரு. இதுக்குத்தான் சொல்றது, ஓவரா தூக்காதீங்க ஓவரா தூக்காதீங்கன்னு. ஒரு சருக்கல் மொத்தமாக்க வந்துருச்சா? இப்போ அவர் மூஞ்ச பாருங்க, ஒரு சிரிப்பை காணோம், சந்தோஷத்தை காணோம், ஒண்ணுமே காணோம். யார் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம அலாட்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் மோடி நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வரமாட்டாரு, வெளியவாவது பேசுவாரா? அப்படியும் பேச மாட்டாரு, ரேடியோல மட்டும்தான் பேசுவாரு. ஆனா இனிமேலே நாடாளுமன்றத்திலிருந்து வெளியவே போக மாட்டாரு, அந்த சீட்டை கட்டியா புடிச்சு உட்காந்துக்குவாரு. ஏன்னா அவர் எந்திரிச்சிட்டாருன்னா சீட் அவரை விட்டு போயிடும். இப்ப நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருக்குங்க, அதுல இந்த மீம்ஸ் நீங்க பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோடி நிதிஷ்குமாருக்கு போன் பண்ணி, நிதிஷ்ஜி நான் பிஎம் மோடி பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. நிதிஷ்குமார் திருப்பி, மோடி பேசுறேன்னு மட்டும் சொல்லுங்க, பிஎம்மா இல்லையான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஜோக் தான் இன்னைக்கு ரியாலிட்டியா இருக்கு. எந்த சந்திரபாபுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது, டேட் இல்லைன்னு சொன்னாங்களோ அதே சந்திரபாபுவோட நாளுக்காக இல்ல காலுக்காக காத்துட்டு இருக்காங்க. போறவோக்கு பார்த்தா சாவர்க்க செஞ்ச சாதனைய இவங்க சடக்கிட பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயம் கூட இருக்குதுங்க, நம்ம கர்நாடகா குமாரசாமி கூட பிஎம் ரேஸ்ல தான் இருக்கிறாரு. ஏன்னா 2 சீட்டு வச்சிருக்காரு, ரொம்ப முக்கியமான சீட்டும் கூட. அவர் மட்டும் இல்ல, பவன் கல்யாண் கூட பிஎம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னவா இருந்தாலும் தென்னிந்தியால இருந்து பிஎம் எல்லாம் ஆக்க முடியாது அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்த வட இந்தியால இப்ப பாருங்க, தென்னிந்தியா மனசு வச்சாதான் அவங்களே பிஎம் ஆக முடியும் போல இருக்கு. இதுல இங்க தென்னிந்தியாலே பிஎம் ரேஸுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. ஆமா மோடி தான் பிரதமர்னு பிஜேபிலே யாரும் சொல்லையே. என்ன சொல்ற, எலெக்ஷன் ஃபுல்லா அவர் தான் பிஎம் பிஎம்னு தானே சொன்னாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அது போன வாரம், நான் சொல்றது இந்த வாரம். இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லையே இவர் தான் பிஎம்னு. ஏன்னா ராஜ்நாத் சிங் இருக்காரு, நிதின் கட்கரி இருக்காங்க, இன்னும் யார் யாரோ இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு பிரதமரா? வாய்ப்பில்லையே. 6 மாசத்துக்கு ஒரு பிரதமர் நடந்தாலும் நடக்கலாம். இதுக்கு பேரு தாங்க ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் வந்தா நல்லதுதான். இப்ப யோசிச்சு பாருங்க, மோடி ரிசைன் பண்ணிட்டாரு, கிளம்புறப்ப யாராவது மைக்க கொண்டு போய் நீட்டிட்டா என்ன பேசுவாரு? இவரு பிரதமரா இல்லாத இந்த நாள்ல இருந்து அவரு பிரதமரா பதவியேற்கிற நாள் வரைக்கும் இவரோட மனக்குமுறலையும் அவரு நிலைமையும் யோசிச்சு பாருங்களேன். உள்ளபடியே நமக்கே ஒரு சின்ன பரிதாபம் வருது இல்ல, ஏன் தெரியுமா அப்படி இருக்கு? இப்பவும் நம்ம பேசிட்டு தானே இருக்கோம் ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டு செத்தாருன்னு. அது கேட்கும் போது சின்ன பரிதாபம் வருமா இல்லையா? உலகையே ஆள நினைத்தவன் ஒரு தோட்டாவுக்கு பலியானான்,
அப்படிங்கிறப்ப உலகையே ரட்சிக்க வந்த மோடி தன்னோட பதவியை ரட்சிக்க முடியாம போனதை நினைக்கும் போது தாங்க கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அந்த சங்கடமும் இன்னைக்கு மத்தியானம் நடந்த சங்கடமும் ஒண்ணுதாங்க. எங்க தாப்பே தீக்கால எப்ப பிரியாணி திருவிழா அப்படின்னாலும் உடனே போய் முன்னாடி நின்னுக்குவேங்க. பீஃப் பிரியாணி அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு போய் நின்னா மட்டன் பிரியாணின்ட்டாங்க. என்னன்னா பழக்கத்தை மாத்திரீங்கன்னு அண்ணன் கிட்ட கூட கேட்டேன். அண்ணன் தமிழ்ல சொன்னப்போ ஒரு ஆட்டை ஆண்ண பாருங்க, ஆடு பிரியாணிங்க, நம்ம தான் முதல்லயே சொன்னோம்ல ஆடு பிரியாணி போடப்படும்னு. அவ்வளவு சந்தோஷமா உட்காந்து திருப்தியா சாப்பிட்டு வந்தங்க. அதே சந்தோஷம் தான் அங்க அடிக்கும் போது நமக்கு வருது. ஒருவேளை இந்தியாவோட பிரதமரா மோடி வந்தா அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லான்னு இருக்கேன், சொல்லிடலாமா? நரேந்திர தாமோதர தாஸ் அவர்களே, பேச்சுரிமையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு நாள் நீங்க பேசாமலே இருந்தீங்க, இன்னைக்கு பேசணும்னு நினைச்சா கேட்கால இல்ல. அதனால இங்க எல்லாத்துக்கும் பேச்சுரிமை முக்கியம், உங்களுக்கும் முக்கியம்தான். ஆனா இதுல என்னன்னா முன்னாடி மாதிரி நீங்க பேசவே முடியாதுன்னு நினைக்கும் போது எனக்கே வருத்தமா இருக்கு. அன்னைக்கே நீங்க மிச்சம் இருக்கிறவங்களுக்கு பேச்சுரிமை கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா பேசி இருந்திருக்கலாம். கருத்தை சொல்ற உரிமை எல்லாத்துக்கும் இருக்குங்க. நாங்கெல்லாம் கருத்தே சொல்லிடக்கூடாதுன்னு கழுத்தை நெரிச்சிங்கல்ல, இப்ப பாருங்க போன்ல உங்களோட கருத்தை சொல்றதுக்கே உங்களுக்கு உரிமை இல்லாம போயிடுச்சு. சொத்துரிமை எல்லா தனி மனிதனுக்கும் இருக்குங்க. எல்லா தனி மனிதனோட சொத்து தான் இந்த நாடு. இந்த நாட்டை தூக்கி ஒரே ஒரு தனி மனிதனுக்கு யாருக்கிட்டையும் எந்த கேள்வியும் கேட்காம தூக்கி கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப பாத்தீங்களா, நீங்க கட்டின வீட்டுல நீங்க போய் இருக்கிறதுக்கே உரிமை இல்லாம போயிடுச்சு. யாராவது அனுமதி கொடுத்தாதான் அந்த பிரதமர் இல்லத்துக்குள்ளேயே நீங்க போக முடியும். இப்ப புரியுதுங்களா? சொத்துரிமை எல்லாத்துக்கும் முக்கியங்க. எல்லாத்தையும் தாண்டி தனி மனித உரிமை அப்படிங்கறது அரசியல் சாசனங்களுக்கு கொடுத்ததுங்க. இப்ப தெரியுதா மோடி, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாம நிக்கிறதோட வெறுமை எப்படி இருக்கும்னு. எங்க ஸ்டெயின் சுவாமி தண்ணி குடிக்க ஒரு ஸ்டார் தான் கேட்டாரு. சரி பரவாயில்ல, போங்க போங்க, எல்லாம் நன்மைக்கே. சரி, மோடிக்கு உரிமையோட அவர் பேச போறாரோ இல்லையோ தெரியல, ஆனா நம்ம பேசணும்ல. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.